ஒன்பது கோடியே 17 லட்சம் பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. அதுல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றத போய் கண்காணிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒண்ணு. ஆனாலும் கண்காணிக்கணும், கஷ்டமான ஒண்ணு. ஆனாலும் கூட அந்த திருட்டுத்தனம் பண்றவங்களுக்கு சொல்றது எல்லாம் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் தடுப்பூசி போடுறாங்க. ஒரு தடுப்பூசி நீங்க போய் மருத்துவமனையில போனா 1410 ரூபாய். இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் இந்த மாதிரி ஒரு பந்தல் போட்டு நல்ல வசதி பண்ணி கொடுத்து தடுப்பூசியே பூ போல போட்டு அனுப்புறாங்க. இதை போட்டுக்கிறத விட்டுட்டு போட்டா மாதிரி அதுக்கு சர்டிபிகேட்டை காட்டணும். அது காட்ட வேணாவே, அந்த செய்தியை பரப்புங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து 1200 மேல கேஸ் வந்து சென்னை சுற்று வட்டாரம் இப்ப வழக்கமான ஒண்ணுதான். ஆனா திடீர்னு பார்த்து இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல, கன்னியாகுமரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் எல்லா மாவட்டங்கள்லயுமே கொஞ்சம் கூடுதல் ஆயிருக்கிறதுங்கிறது உண்மை. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களுக்கு முன்னால் வரை 9000 அளவுக்கு உயர்ந்துச்சு, இப்ப 7000 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. நாங்க ஏற்கனவே சொன்னோம், இந்த மாநகர பகுதிகளில் இருந்து இந்த பொங்கல் விழா நேரத்துல எல்லாமே கிராமங்களை நோக்கி படையெடுத்து இப்ப கிராம பகுதிகளில் கூடி நகர மாநகர பகுதிகளில் குறைஞ்சின்னு வருது. இப்ப டெல்லியிலயும் பாத்தீங்கன்னா 25-30 ஆயிரம் போனது, இப்ப ஒரு 10000 அளவுல டெல்லியில குறைஞ்சிருக்கு. மும்பைலயும் அது மாதிரி மாநகர பகுதிகளில் குறைய தொடங்கியிருக்கு. அதே மாதிரி ரூரல்ல வந்து கூடின்னு இருக்கு. இப்ப நம்முடைய துறையின் செயலாளர் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாரு. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமைச் செயலாளர் மூலமும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அறிவுறுத்தி கண்காணிக்க சொல்லியிருக்கிறாரு, கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்களும் எல்லா இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த அலுவலர்களோடும் தொடர்ந்து தொடர்பு கொண்டு இதை எந்த அளவுக்கு கண்காணிக்கணுமோ அந்த அளவுக்கு கண்காணிச்சிருக்கிறோம். அதனாலதான் பக்கத்துல இருக்கிற நம்மை விட மிக சிறிய மாநிலங்கள்லாம் கூட 40-50 ஆயிரம் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிற நிலையிலும் நம்ம 30000த்துக்குள்ளவே இருந்து இருக்கிறோம். இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? வேணா இல்ல, வேணா விட்டுருங்க. இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இப்ப கொரோனா வேரியன்ட் நிறைய இருக்கு. இப்ப ஏற்கனவே ஆல்பா, பீட்டா, கம்மா, கப்பா, டெல்டா, டெல்டா பிளஸ் அது மாதிரி நிறைய இருந்தது. இப்ப அதை தேடி கண்டுபிடிச்சா போய் ட்ரீட்மெண்ட் தர முடியும். இந்த கொரோனா பாதிப்பு இன்னைக்கு டெட்ரோஸ், டாக்டர் டெட்ரோஸ் சொன்ன மாதிரி இந்த தொடர்ச்சியா வந்துருந்தா இருக்கும், வைரஸ் பேர் தான் மாறின்னு இருக்கும். அது எந்த பேர்ல வந்தாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உறுதி. இல்ல, அவங்க அதுக்காக தான், மற்ற எல்லாருமா பயன்படுறதுக்கு தான் இதை மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் டீம் உள்ள உட்காந்து இதை அனலைஸ் பண்றதுக்கு அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். இன்னும் முழுமை பெறல. முழுமை பெற்றவுடன் அவங்க அது பத்திரிகையில செய்தி கொடுத்து வெளியில எங்கெங்க போவோங்கிறத அறிவிப்பாங்க. தடுப்பூசி முகாம் சில முகாம்கள்ல வந்து 18 வயதுக்கு, அதாவது சிறார்களுக்கு தடுப்பூசி போடுறது சில முகாம்கள்ல வந்து இந்த இடத்துல செலுத்த முடியாது அப்படின்னு சொல்றதா? இல்ல, அது மாதிரி இல்ல. எல்லா இடத்துல இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அதை 15-18க்குள்ள வந்தாலும் அவங்க வந்து அந்த ஏஜ் ப்ரூஃபை பார்த்துட்டு அவங்களுக்கு போடணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. கோவேக்சின் அவங்களுக்கு முதல் தடுப்பூசி, அவங்களுக்கு அது மட்டும்தான், கோவேக்சின் மட்டும்தான். மற்றபடி 18 வயதை தாண்டி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. கோவேக்சின் ஒன்னாலும் போட்டுக்கலாம், கோவிஷீல்டு ஒன்னாலும் போட்டுக்கலாம். பூஸ்டரை பொறுத்த வரைக்கும் SMS போயிருக்கோம். இப்ப இதுவரைக்கும் தகுதி படைத்தவர்கள் 5,50,000 பேர். இது நாம இதுவரைக்கும் போட்டு முடிச்சிருக்கிறதுங்கிறது 1,84,000 பேருக்கு போட்டிருக்கு. மீதி பேர் வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு SMS போயிருக்கு. அவங்க SMS காட்டிட்டு வந்து போட்டுக்கலாம். எல்லா முகாம்லயும் போட்டுக்கலாம். 50,000 முகாம்னா 50,000 முகாம்லயும் இந்த தகுதி படைத்த அனைவருமே பூஸ்டர் டோஸும் போட்டுக்கலாம், சிறார்களுக்கான தடுப்பூசியும் போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு தடுப்பூசியுமே எல்லா முகாம்லயும் இருக்கு, கோவேக்சின் இருக்கு, கோவிஷீல்டு இருக்கு. இல்ல, இப்ப அதுதான் லைன் லிஸ்ட். இல்ல, ஒன்னு என்னன்னா 100%ங்கிறது எந்த நாட்டிலயும் இன்னும் முழுமை பெறல. வளர்ந்த அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல கூட 89-90% நிக்குது. இங்கிலாந்துலயும் 85-86% நிக்குது. சிங்கப்பூர்லயும் 89-90% நிக்குது.
தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இன்னும் எங்கேயும் போல. நம்ம 89 வந்துட்டோம். ஆனாலும் கூட இன்னும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 37% அளவுக்கு 60 வயதை கடந்தவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டி இருக்கிறது. அவர்களை லைன் லிஸ்ட் எடுத்து அவங்களை அழைச்சிட்டு வர்ற பணிகளை தான் இப்போது அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது தவணை தடுப்பூசியை இன்னும் 1 கோடி பேருக்கு போட வேண்டியது இருக்கு. 1 கோடி ஆயிடுச்சு இன்னைக்கு. போன வாரம் 93 லட்சமா இருந்து இன்னைக்கு 1 கோடி ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி வந்து ஒரு ஒரு தேதி வர வர ஒரு 5 லட்சம் 4 லட்சம் கூடினே வரும். ஏன்னா அவங்களோட பிரியா இந்த தேதி முடிய முடிய அந்த வகையில 1 கோடி இருக்கு. அதுக்காக தான் இப்ப நம்ம இந்த மாதிரி மெகா முகாம்கள் போட்டு ஒரு 50,000 இடத்துல அவங்க பாக்குற இடத்துல எல்லாம் தடுப்பூசி முகாம் நடத்துறதுக்கான காரணமே அவங்களுக்கு போட்டு கூடாதுங்கிற என்ன இருந்தாலும் இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது வந்து போட்டுக்கணுங்கிற அந்த அக்கறையில் இல்ல. இப்ப கட்டாயம் ஆக்க கூடாதுங்கிறது இப்போ உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கு. கட்டாயம்ன்ற வார்த்தை இல்ல, போட்டுக்கணுங்கிறது அவசியம். போட்டுக்கணும், உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும் மட்டும் இல்ல, உங்களால் மற்றவர்களுக்கு பரவுவதையும் தடுக்க முடியும். பொது நோக்கம் போட்டுக்கணும், நீங்க பாதுகாக்கப்படுறீங்கிறது ஒவ்வொருத்தருக்குமான சுயநலம். அதே நேரத்தில் போட்டுக்காம போறதால மற்றவங்களுக்கு பரவ விடுறதுங்கிறது பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயம். அதனாலதான் வந்து பொது சுகாதார விதிகளின் அடிப்படையில் பொது இடங்களுக்கு போறவங்க போட்டுக்குன்னு போனோம் மாதிரி அறிக்கை விட்டுச்சு. ஆனாலும் கூட கட்டாயம் இல்லைங்கிறது உச்ச நீதிமன்றத்திலேயே ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. அது ஒரு கோர்ட்ல கேஸும் இருக்கிறதால நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போவானா. எல்லாரும் போட்டுக்கிறது நல்லது, உயிரை காப்பாத்திக்கிறது நல்லது. 12 பேருக்கு அதாவது ஒரு 700-800 பேர் அளவுக்கு இந்த 30,000 பேர்ல பாதிப்பு உண்டாத உண்மை. ஆனா ஒரு 2-3 நாள்ல ரெக்கவர் ஆயிராங்க. யாருக்கும் எந்த விதமான அந்த ஒரு மூச்சிறைப்போ அந்த சுவாசக்கோளாரோ அந்த மாதிரி எல்லாம் கூட ஒண்ணுமே இல்ல. லைட்டா தலைவலி, சின்னதா ஒரு சளி, அந்த மாதிரி தான், எல்லாமே சரியாயிராங்க. இல்ல உண்மை என்னன்னா, இப்போ ஏற்கனவே 2 தடுப்பூசி போட்டவங்களுக்கும் கூட வந்திருக்கு. இன்னொன்னு என்னன்னா, 3 தடுப்பூசி போட்டவங்களுக்கும் கூட வருது. வந்தாலும் கூட உயிர் பாதுகாப்பு, தடுப்பூசி போட்டதால உயிர் பாதுகாப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு இப்போ கொரோனா பாதிப்பு இருக்கோ, இப்போ பாசிட்டிவ் வந்து எவ்வளவு பேர் அந்த சிகிச்சையில் இருக்கிறாங்களோ 1.5 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. 6% பேர் மட்டும்தான் மருத்துவமனைகள்ல இருக்கிறது. 94% வீடுகள்லயே சிகிச்சை பெறாங்க. இந்த பாதுகாப்புங்கிறது தடுப்பூசி போட்டதால மட்டும்தான். ரெண்டாவது அலையில ஒருத்தருக்கு பாசிட்டிவ் வந்தாலும் அவங்க உடனடியா தேடினது ஆக்சிஜன் பெட், ஐசியு வார்டு. இப்ப அந்த நிலை இல்ல, வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கிறாங்க, மருத்துவர்களோட ஆலோசனை கேட்டுக்கிறாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டு 4-5 நாள்ல சரியாயிடுறாங்க. அதுக்கு காரணம் தடுப்பூசி தான். இல்ல, ஏற்கனவே ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் அங்க வந்து ஒரு 2000-க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமுதாய தலைவர்கள், இப்ப இளைஞர்கள், மகளிர் சுய உதவி குழுனர், இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி இப்ப அங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. ராணிப்பேட்டையிலயும் திருப்பத்தூர்லயும் வேலூர்லயும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் இருந்த நிலையை வரை இப்போது கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதுல ஆர்வம் காட்டினிருக்காங்க. மயிலாடுதுறை கொஞ்சம் குறவா இருக்கு. தென்காசிலயும் திருநெல்வேலியிலும் கொஞ்சம் குறவா இருக்கு புவர் பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் நாங்க போற மாதிரி இருந்தோம். திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் தூத்துக்குடி நல்லாவே போயிருக்கு. இருந்தாலும் கூட இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கலந்து கொள்கிற இன்னொரு நிகழ்ச்சியும் இருக்கிறதால இன்னைக்கு சென்னையில் இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அத நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாவே போட்டாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது பண்ணிருக்காங்க. நிறைய அதுக்காக ஓட்சின் இருக்காங்க, திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னமா ஒருத்தரும் இல்லைங்க, அது மாதிரி ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, பின்விளைவுகள் ஒண்ணுமே இல்ல, அந்த மாதிரி ஒரு பயம் இல்ல. நீங்க யாராவது இருந்தா அது வந்து தடுப்பூசி போட்டுக்க சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 4-5 புகார்கள் வந்தது, இப்ப அது சரி பண்ணியாச்சு. அது மாதிரி ஏதாவது புகார் இருந்தா வந்து சரி பண்ணிக்கலாம். ஒண்ணும் அது ஒண்ணும் போடவே சரி பண்ணவே முடியாத குற்றம்னு சொல்ல முடியாது. யாருக்காவது போட்ட மாதிரி சர்டிபிகேட் வந்திருந்தா வந்து நீங்க அதை மாத்தி போட்டுன்னு போலாம்.
அங்க லோக்கல்ல இப்ப இந்த கேம்ப்புக்கு வந்தாவே போதும் கேம்ப்ல வந்து எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க மருத்துவர்கள் இருக்காங்க சுகாதார பணியாளர்கள் இருக்காங்க இன்னொன்னு சோஷியல் மீடியால அப்ப நிறைய இருக்கு இப்ப நம்ம சமூக வலைதளங்களோட முகவரி ஏற்கனவே தெரியும் அப்புறம் வார் ரூம் நம்பர் 104 இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பிரபலமாயிருக்கு ஈஸியா வந்து இருக்காங்க இல்ல உடனே அங்க லோக்கல்லே பண்ணி கொடுத்துருவாங்க அது ஒண்ணும் இல்ல 1.5 கிலோமீட்டர் நடந்து போனது பெரிய விஷயமும் இல்ல நல்லது உடம்புக்கு நிறைய நடக்க சொல்லுங்க